குட்டி பெத்தாரின் குதூகலமான சேட்டைகள். குதூகலம் ஆரம்பம். எம்மா எம்மா எம்மா, ஹெட்செட் எடுங்கம்மா. அப்பா உழப்பல் நல்லா ததும்பு ததும்ப வருது. அசிஸ்டன்ட் கொத்தமல்லிய தூவிடா, கை வேற நம நமன இருக்கு. இவனையாவது போட்டு தள்ளா அதான் வேலைக்காகும். அவரை முதல்ல போட்டு தள்ளிடுவா. சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க. உழப்பலு, மிச்சரு, அசிஸ்டன்ட் பூரி, இந்தாங்க சார் போய் சேருங்க. இத்தனை மக்களை போட்டு தள்ளின பெருமையெல்லாம் என் ஒருத்தனை தான் சேரும். நான் இந்த உழப்பல் பிரதேசத்துக்காக உழப்பி உழப்பி கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கிடைச்ச மாதிரி அசிஸ்டன்ட் எவனுக்கும் கிடைக்க மாட்டாங்க சார். இந்த இவங்க இருக்காங்களே, நானே கருணப்பட்டு விட்டுலாம்னு நினைப்பேன். ஆனா இவங்க என்ன தெரியுமா சார் பண்ணுவாங்க? போட்டு தள்ளுங்க தலைவா தலைவான்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. நானும் உழப்பல கொடுத்துருவேன், இங்க பாடியா கிடக்கும். உழப்பலு, மிச்சரு, அஸ்டன்ட் பூரி. ஒரு பூரி கவட்டையில விழுந்துருச்சு, எடுத்து போடு ராஜா. உழப்பலு, மிச்சரு, அஸ்டன்ட் பூரி, போய் சேரு போ. என் குட்டி பெத்தாரு, அடிங்க ராஜா, அடிங்க. அந்த பீச்சை கை போட்டு அடிங்க. போட்டு உழப்பு, நல்லா போட்டு உழப்பு. பிஞ்சு நெஞ்சில் ஏன் நஞ்ச வதைக்கிறாங்க? குட்டி பெத்தாரா இருக்கும் போதே பல உழப்புல சில போட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. அதை அப்படியே கச்சா நிலை கலகலன்னு புடிச்சிருக்காங்க. பொறி, நல்லா பொறி. இதை அப்படியே உருளைக்காங்க, சிப்ஸ் மாதிரி செய்யறாங்க, சிப்ஸ் மாதிரி. இதை அப்படியே தின்னு முடிச்சு கண்ணை தொடர்ந்தாங்கன்னா எமனோட எதிர் நினைப்பாங்க. எமனோட எருமையில ஏறி எருமை சவாரி பண்ண வேண்டியதா பண்ணு, நல்லா சவாரி பண்ணு. இது ஒரு 100 கிலோ பிரியாணி மேக்கிங் வீடியோ. ஒரு பெரிய டபரால எண்ணெய் எல்லாம் கொட்டி விட்டு அப்படியே கிராம் பண்ணிக்கிறாங்க. ஏலக்காய் ஒரு கை, பட்டை ஒரு கை, அவாய்ட் பண்ணுங்க நெய். வெங்காயத்தில நல்லா நறுக்கி எடுத்து அப்படியே சேர்க்க வேண்டியதா. எண்ணெயில கொஞ்சம் வதக்கி அப்படியே பச்சை மிளகாய் ஆட் பண்றாங்க. அதுல எல்லாம் இஞ்சி பூட்டு விழுது அடிக்கிறாங்க. இஞ்சி பூட்டு விழுது இனியா அது பக்கெட்டு பெயிண்ட் பக்கெட்டு. அப்படியே சால்ட் எல்லாம் அடிச்சு கொட்டிட்டு மிளகாத்தூள் இறக்க வேண்டியதா. எண்ணெயோட சேர்த்து கலந்து அப்படியே தக்காளி இறக்குறாங்க. தக்காளி அப்படியே ஒரு கலை கலக்கி குட்டி பத்தாரு, அருமையான குட்டி பத்தாரு. அப்படியே அந்த கொத்தமல்லியை அப்படியே ஒரு சட்டியில கறியெல்லாம் கொட்டி அப்படியே நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஒரு டபரால தண்ணியை நல்லா கொத்தி விட்டு அரிசி இறக்க வேண்டியதா. அந்த தண்ணியில ஒரு கலர் கலந்துறாங்க, மஞ்சள் கலர் தான். இப்ப அந்த சிக்கன் எல்லாம் கிரேவில கொட்டி அப்படியே தயிர் அடிக்கிறாங்க. தயிர் இனியா அது பிளாஸ்டிக் பைட் அப்படியே உள்ள போடுறீங்க. கொதிக்கிற தண்ணியில பிளாஸ்டிக் பைட் உள்ள இறக்குறாங்க. இறக்க நல்லா இறக்கு. இந்த ரைஸ் எல்லாம் கேன்சர் ரைஸ் ஆயிடுறாங்க. கேன்சர் ரைஸ் இப்ப இந்த பிரியாணில தம் போட வேண்டியதான். வேக வச்சு எடுத்து அந்த ரைஸ் அப்படியே கொட்டி விட்டு முக்கா பாகமா வந்துருக்கும். அப்படியே தம் போடும்போது முழு பாகமா வந்துரும். இப்ப அதெல்லாம் ஒரு அருமையான தம்ம போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திறந்தோம்னா ஒரு அருமையான தம் பிரியாணி. தம் பிரியாணி ரைஸ் எல்லாம் தனியா எடுத்து போட்டு விட்டு அடியில அந்த கறி மசாலா இதெல்லாம் இருக்கும். ரைஸ் மசாலா இதெல்லாம் அடிச்சு அப்படியே கொடுக்க வேண்டியதான். இந்த தற்கொலை ஸ்குவாட் எவ்வளவு இருக்காங்களா? அப்படியே கவுண்ட் பாக்ஸ் வாங்க, கதறிட்டு போங்க. பெத்தாரு, மோமோஸ் பெத்தாரு, வாங்கடி செல்லும் வாங்க. புலி ராஜா நல்ல புலி வண்டாங்க, வேற வண்டாங்க, தூக்கிட்டு வண்டாங்க. தூக்கிட்டு வாங்க செல்லும். கோசு அருமையான கோசு, அதெல்லாம் அப்படியே சீக்கிராங்க. இந்த கேரட் பரிசுத்தமான கேரட், அங்கங்க கொஞ்சம் அழுகி போயிருக்கு, அப்பதான் ருசி ஏறும். அதெல்லாம் போட்டு நல்லா சீசின்னு சீச்சு எடுக்கிறாங்க. அப்படியே அட்ட டைம்ல ரெண்டு கையை போட்டு உழப்பணும் போட்டு உழப்பி எடுக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் வடிகட்டி எடுக்க வேண்டியதான். அட்ராஜா அப்படியே புளிஞ்சடு, பன்னீர் போலி பன்னீர் அப்படியே கையை போட்டு உழப்பி உள்ள தள்ளி. எம்மா 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 உழப்புங்கம்மா, நல்லா போட்டு உழப்புங்க. அப்படியே மாவெல்லாம் உருட்டுறாங்க. மோமோஸ் பூர்ணத்தை அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். ஃபில் பண்ணு, அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணி வேக போடுறாங்க. என்னையா அது அப்படியே தார்பாயில் அடிச்சிட்டு இருக்க. இதுல தான் தினம் போட்டுக்கிற பையன். அதுல கிருமி ஏறி கிடந்தாலும் அப்படியே அதுல தான் கிடக்கும். அப்படியே ஒரு சட்டியை வச்சு சட்னி ரெடி பண்ண போறாங்க. இறக்கம் தக்காளியா இருக்கு. அப்படியே காஞ்ச மிளகாய் போட்டு வேக வச்சு அப்படியே அரைக்கிறாங்க. என்னையா அது இந்த நிலமையில இருக்கு. மோமோ சட்னியை ரெடி பண்றாங்க, அது அப்படியே கொதிச்சு கிடக்கு. சலாக் புலாக் சலாக். பெத்தாரு, என் குட்டி பெத்தாரு, என்ன செல்லும் என்ன பண்றீங்க? பொரியுருண்டை பண்றீங்களா? பண்ணுங்க செல்லும். அருமையான வெள்ள கரைசலு, அதை அப்படியே பாகுன்றாங்க. பாகு, அந்த பாகு அப்படியே கிண்டி கிண்டி ஒரு பதம் பாக்குறாங்க. நல்ல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பொரிய போட வேண்டியதா. அடுராஜா பொறி அடி அடி. அப்படியே ரெண்டு கரண்டி அண்டை கொடுத்து அப்படியே உழப்புறாங்க. இவரு நாள் வரைக்கும் அப்படியே சுத்தபத்தமா பண்றாங்க. அப்படி ஒரு மனசாரதுல இருந்த மனசாரதுல அதையெல்லாம் அப்படியே குளி தோண்டி போதைக்க மாதிரி அடுத்து ஒரு சம்பவம் பண்றாங்க. இதெல்லாம் எடுத்து போயிட்டு அப்படியே தார்பாயில கொட்டுறாங்க. தார்பாயில அருமையான ஒரு தார்பாயி, சுத்தபத்தமான ஒரு தார்பாயி. அது மேலே ஒண்ணு கடிச்சு ஒரு வாரமா கிடந்தாங்க. அது மேல பொறி உருண்டை உருட்டுறாங்க. உருட்டு நல்லா உருட்டு, இப்படி போட்டு உருட்டுறாங்க. அந்த இப்படி போட்டு உருட்டுறாங்க. ஒண்ணு காலுக்கு பக்கத்துல இருக்கு, ஒண்ணு செங்கல் பக்கத்துல இருக்கு, ஒண்ணு தரையில கிடக்கு. என்ன அது இப்படி ஒரு சேட்டை ஒண்ணு பண்ணி தெரியுங்க. இனிமே பொறி உருண்டை சாடும் போது அந்த வீடியோ ஞாபகத்து வரும். எங்க இந்த கருட புராணங்க இதுக்கான தண்டனை கொடுத்தாத வேலைக்காகும். இந்த அடுக்கிற கருட புராணத்தை எடுக்கிறேன். இதற்கான தண்டனை பொரியோபதி. இந்த பொறி எடுத்து பெரிய அன்றாயில போட்டு உழப்பி அடிச்சு அந்த பரிசுதமான பொரிய பௌர்ணமி நீங்க தின்னு கொடுக்கணும். திரு நல்லா தின்னுட்டு கிட எம்புட்டு நெஞ்சு தேரே எம்புட்டு மன்னிக்கணும். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பொறி செய்றாங்க. பொறி கொத்தமல்லிய போட்டாதான் வேலைக்காகும். குடல போடுங்கதா சாமி, அவனை தூக்கி அடக்கம் பண்ணுங்க. ஒன்னும் முடியல சார், ஒரே பாடியா கிடக்கு, மென்டல் பிரஷர் ஆகுது. அவன் போய் சேர்ந்துட்டானா? அப்போ உங்களுக்கு ஒரு உழப்பல போடுறேன். உழப்பலு, மிச்சரு, அஸ்டன்ட் பூரி. ஃபர்ஸ்ட் போய் சேர இவரு நிக்கிறாரு, ரெண்டாவது அந்த தம்பி நிக்கிறாப்ல. அவன் உழப்பல நீ கேக்குற, எழுதி கொடுத்துட்டேன், போய் சேர்ந்துறேன்னு. எனக்கு தான் உசுறு எடுக்கிற, அவனை எப்படா நான் போட்டு தள்ளுறது? இந்தா போய் சேருப்போ. இந்த மாதிரி குட்டி பெத்தாரு வந்து டென்ஷன் ஏத்தி விட்டு போயிடறாங்க. ₹50 சார் உழப்பலு, நான் ஸ்பெஷலா உழப்பி தரேன். உழப்பலு, உமா, மிச்சரு, உமா, அஸ்டன்ட் பூரி, சாய் வாழ பில்கேட் சந்திச்சிருக்காரு. எனக்கு என்னோட ஃபேன்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நானும் பில்கேட்ஸ் சந்திப்பேன். என் உழப்புல கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண போறேன். என் குட்டி பெத்தாரு, என்ன செல்லம் பண்றீங்க? என் கண்ணு குட்டி, உருளைக்கிழங்கு சீவலு, வெங்காய சீவலு, எனத்தையும் அடிச்சிட்டாங்க. எனத்தையும் அடிச்சிட்டாங்க. அடுராஜா அடி, எல்லா மசாலும் அடி, மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு விட்டு ஒரு சலப்பு சலப்பி எடுக்கிறாங்க. அடிச்சாங்க, பசலக்கீரை அடிச்சிட்டாங்க. இந்த பாப்பாய் தின்னுவான அந்த கீரை தான் தின்னுட்டு பான் பான் ஊதி கிடப்பானே அதுதான். அப்படியே மேல மேத்து வேலையை போட்டு விட்டு அட்ட டைம்ல ரெண்டு கையை போட்டு நல்லா உழப்பி எடுக்கிறாங்க. உழப்பு ராஜா நல்லா உழப்பு. மேல கடலை மாவை போட்டு விட்டு அப்படியே குமிச்சிட்டாங்க. எம்மா 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 உழப்புலு, அருமையான உழப்புலு அடி. அந்த உழப்புல அடி என்ன அது சாணி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க. அந்த குட்டி பெத்தாரு ஒரு அவார்டு
ஒண்ணு கொடுங்க, நல்லா சுத்தபத்தமான எண்ணெய் இறக்குறாப்ல. மாவுல மிளகா தூள் இறக்கிட்டு ரெண்டாவது வாப்புல ஸ்டார்டிங் கீரையை எண்ணெயில போட்டு பொரிச்சிருக்காங்க. இதை என்னத்துக்கு சொல்ல, வேக வச்சிருந்தா எல்லா சத்தும் கிடைக்கும், எண்ணெயில போட்டு பொரிக்கிறாங்க. இதை திண்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல போய் சேருவாங்க. போய் சேரு போ. சேலம்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. சேலம் ஆத்தூர் இந்த கெட்டு போன பப்ஸ் சாப்பிட கொடுத்துருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பத்மாலய தியேட்டர் கேன்டீன் இங்கதான் அந்த கெட்டு போன பப்ஸே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு லாயருக்கே வித்துருக்காங்க. அவரு அதை பிரிச்சு பார்க்கும் போது தெரிஞ்சு பயங்கரமான ஒரு நாத்தம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் படம் பார்த்து யாரும் பாக்காம சாப்பிட்டாங்கன்னா பரலோகம் தான். என்னையா அது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கீங்க? இப்பதான் எஸ் எஸ் ஹைதராபாத் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டு விட்டு அம்பிட்டு பேர் அவ்வளவு சீரியஸா கடந்தாங்க. அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு சம்பவம். இதை பெரியவங்க யாராவது வாங்குறாங்க அதை பாத்துறாங்க அப்படின்னா கூட ஓகே. இது ஒரு சின்ன குழந்தை வாங்கிச்சுன்னா இதெல்லாம் பாக்காம தின்றுமேயா? உசுறு போச்சுனா போனது போனது. உடனே அவர் உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் கொடுத்தாரு. அவங்களும் அங்க வந்து அந்த கேண்டீனுக்கு சீல் வச்சுட்டாங்க. அருமையான ஒரு சம்பவம், வரவேற்கத்தக்க ஒரு சம்பவம். இந்த கெட்டு போன பொருள் எல்லாம் வச்சுட்டு பல பேர் வேலையை பார்த்துறாங்க, அவங்களும் வெளியே தெரிய மாட்டாங்க. பொதுமக்கள் நீங்க வீடியோ எடுங்க, என்னோட ஐடிக்கு அனுப்புங்க, நான் சம்பவம் பண்ணி விட்டுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை தரேன், happy_vicky_23. இந்த ஐடிக்கு அந்த வீடியோ எல்லாம் அனுப்புங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த அம்புட்டியும் களை எடுக்கிறேன், வாங்கடி செல்லம் வாங்க. இது ஒரு அருமையான குடல் போட்டி அப்பளம். தின்னாயினா குடல் குந்தானி எல்லாம் காலியாயிரும். நல்லா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சள்ல அதையெல்லாம் அப்படி எடுத்து குருடாயில போடுறாங்க. அருமையான குருடாயில் அருமையான போட்டி அப்பளம். ஃபர்ஸ்ட் ஈல்டு பொரிச்சிட்டாங்க. பாதி தரையில கிடக்கு, பாதி கூடையில கிடக்கு. இங்க ஒரு கச்சான அருமையான கச்சான, ரெண்டாவது ஈல்டு மூணாவது ஈல்டு அப்படி பொரிச்சு சொல்றாங்க. பொடி நல்லா பொறி. கச்சானையில பொரிச்சு சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் வந்து போய் சேர்ந்துருவாங்க இல்லையா? அம்பிட்டு சேட்டை பண்ணி தின்றாங்க. பண்ணுவோம் சேட்டையெல்லாம் பண்ணு. இதான் சரக்குக்கு சைடி சேவை தின்றாங்களா? தின்னுராஜா நல்லா தின்னு. இந்த அப்பளத்தை சின்ன குழந்தைகளா சாப்பிடுவேயா? கச்சானை வச்சுட்டு காட்டுத்தனமா போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளு, நல்லா போட்டு தள்ளு. குற்றாலத்துல ஒரு சம்பவம் போயிருக்காங்க. பார்டர் பரோட்டா கடை, ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் போயிட்டு ஐப் பண்ணி விட்டாங்க அந்த கடை தான். இந்த குற்றாலத்துல குளிக்கிறவங்களும் அங்க போய் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த கடையில என்ன பண்ணிருக்காங்க, கிலோ கணக்கில் அழுகுன சிக்கன் எல்லாம் போட்டு குழம்பு செஞ்சிருக்காங்க. குழம்பு இதை அங்க சாப்பிட்ட ஒரு வாட்ஸ்அப் மூலமா புகார் பண்ணிருக்காரு. உடனே அந்த கடை மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த கடைக்கும் சீல் வச்சு மூடிட்டாங்க. இந்த அதெல்லாம் அழுகுன சிக்கன் தான், அப்படியே கூட கூட வச்சிருக்காங்க. நீ எவ்வளவு ஃபேமஸான ஒரு கடையானா இருந்துட்டு போ, ஆனா தரம் நல்லா உன் கடைக்கு இதே நிலைமை தான். இவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் கெட்டு போன சிக்கன் எல்லாம் யூஸ் பண்றாங்க. முந்தைய நாள் மீந்து போனதான் சூடு பண்ணி வைப்பாங்க. சூடு பண்ணி முக்கியமா இந்த மாதிரி விஷயத்துல தாபா வச்சிருக்கீங்க, அதிகமா பண்றாங்க. சாப்பிடுறதுக்கு கெட்டு போனதா எடுத்து வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மோசமான சம்பவம் இருந்தா அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. ஹோட்டல் ஓனர்களா இந்த மாதிரி வீடியோ பார்த்து ஏன் பயப்படுற? கமெண்ட் பாக்ஸ் வந்து ஏன் கதற? கண்டிப்பா இந்த ஹோட்டல் ஓனர்களை வந்து கதருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலையில ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. உனக்கு லாபம் தானே முக்கியம், அதுல ஸ்கோர் பண்ணு ராஜா. எத்தனை ஹோட்டல் ஓனர்கள் ரீயூஸ் ஆயில யூஸ் பண்றீங்க? அதை சாப்பிட்டா கேன்சர் தெரிஞ்சு யூஸ் பண்ற, உங்களுக்கு எல்லாம் மோச்சமே கிடையாதுரா, மோச்சமே கிடையாது. இதுதான் பாரடைஸ் ஜூஸ்ன்றாங்க. பாரடைஸ் ஜூஸ் எடுத்தவன பம்ப் அடியாங்க. பம்ப் அடி அந்த பம்ப பம்பிங்களே பாதிவாளுக்க முடிஞ்சு போயிருது. அடிச்சு பம்ப் பண்றாச்சா, கிளாஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் லெமனை புளி ஆயிங்க, புளி நல்ல புளி. அப்படி அது மேல புதினாவை இறக்குறாங்க, புதினாவை. சரி இது வரைக்கும் என்ன நினைச்சா முஜிடோ கிஜிடோ தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் நினப்பில் அப்படியே தீய வாரி அடிச்சு போயிட்டாங்க. என்னையா அது பாக்க கூட்டிட்டு இருக்க, அப்படியே பாக்க கூட்டி அடிச்சு கலக்குறாங்க. இதை குடிச்சா என்ன குடலே இருக்காதையா? குடலே குடல் குந்தாரி எல்லாம் காணாம போயிரும். அப்படியே ஸ்டாவை போட்டு அடிச்சு கலக்கி கலக்கு, நல்லா கலக்கு, எல்லாத்தையும் அடிச்சிருந்தா அந்த ஸ்டாக்கு மேல பாக்க கவர சொல்றோம் பத்தியா, அங்க இருக்க நீ. இதுக்கு ஒரு பிரசன்டேஷன் தான் ஒரு கேடு. பாக்கு ஜூஸ் போட்டு ஊத்த வாங்குவா, கேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை குடிச்சா என்ன சோக்கா சொர்க்கவாசல தரந்துட்டு போவாங்க. தரந்துட்டு போ, போய் சேருப்போ. இது ஒரு ஃப்ரிஷ் கிராக்கர் வீடியோ. இந்த மீனை வச்சு ஒரு சிப்ஸ் ஒன்று செய்யறாங்க. அந்த சிப்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். என்ன பண்றாங்க, மீனோட தலையில வெட்டி விட்டு அப்படியே மிஷின்ல போட்டு அரைக்கிறாங்க. அப்படியே கையில போட்டு உழப்பி சலப்பி அப்படி உள்ள தள்ளுறாங்க மிஷினுக்குள்ள. அதெல்லாம் அரைச்சு அப்படியே வெளியே தள்ளுது. இப்ப இதெல்லாம் கொண்டு போயிட்டு உருட்டுறாங்க, நல்லா நீட்டா உருட்டு வச்சிருக்காங்க. கொதிக்கிற தண்ணியில போட்டு விட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துறாங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, பட்டா சைஸ் புழு மாதிரி இருக்கு. இப்ப அதெல்லாம் எடுத்து ஒரு மிஷின்ல கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அது அப்படியே கட்டிக்க போடுது, நல்லா சிப்ஸ் ஷேப்ல வெட்டி தள்ளுது. இதையெல்லாம் எண்ணெயில போட்டு பொறிக்க வேண்டியதான். ஃபிஷ்ல ஒரு சிப்ஸ், இப்பதான் கேள்விப்படுற ஃபிஷ் சிப்ஸ். அப்படியே பொறிச்சு எடுத்து எண்ணெய் வடிகட்ட போட்டு உள்ளாசிக்கு போட்டு இனிமே நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா நான் தான் சிங்கமாவது சிறுவண்டாவது குர்ரா அந்த பழத்தை இதை தின்னு டைம் பாஸ் பண்ணுவேன் பின்னாடி ஒரு கோயந்த வரான்
இது ஒரு அருமையான குழு குழு குச்சை ஐஸ் மேக்கிங் வீடியோ. இந்த சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறது அம்புட்டு கெமிக்கல் தான். பரிசுத்தமான பால் டாயில் அடி அது அடி ரசாயனம் திறக்கிறாங்க, ரசாயனம் திறக்கிறாங்க, ரோஸ் கலர் ரசாயனம். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுமையா இம்புட்டு ரசாயனத்தை கலக்குறீங்க. இதெல்லாம் அப்படியே அச்சுல ஊத்துறாங்க, அச்சுல அப்படியே ஒரு குச்சை சொல்லி விட்டுறாங்க. அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கன்வேயர்ல போயிட்டு இருக்கு. கன்வேயர்ல இதெல்லாம் எடுத்து இன்னொரு கன்வேயர்ல போடுறாங்க. நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சின்ன குழந்தைங்க எல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டுருக்காங்களா? இதுதான் நம்ம சேனல் கிடைச்ச வெற்றியா பாக்குறேன். இந்த ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசாயன அதிகமா கலந்த குச்சை எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுதல். குடல்ல கேன்சர் வந்து உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு. நண்டு நண்டு அருமையான நண்டு, இந்த நண்டை புடிச்சு தின்ன வேண்டியதா? டேய் அது நண்டு இல்லடா, தேலுடா. தேலா? அப்ப அத ஒரு கொடுக்க பிடிக்க வேண்டியதா? நல்லா கொடுக்கா புளி மாதிரி வச்சு திம்பேன். இந்த தேல் இன்னைக்கு ஒரு உழப்பு உழப்ப வேண்டியதா? இன்னா கடுசா இருக்கு. பாலைவனம் தேல்னா இப்படிதான் இருக்கும் போல. அடுத்த தடவை உன்னை பாலில் ஊற வச்சு சாப்பிட்றேன். அருமையான வேட்டை, அருமையான தேல். நான் முழுகிட்டோம், ஒரு விளையா முழுகிட்டோம். ஐ எம் ஃபினிஷ். அடுத்த தேலை தேட வேண்டியதா? சென்னை வானகரத்துல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு டீச்சர் ஒருத்தங்க போரூர்ல சவரமா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அது சாப்பிட்டவன வாந்தி மயக்கம் எல்லாம் வந்திருக்கு. அவங்களையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இந்த ஒரு பதிவுல கடையோட பேரெல்லாம் தெளிவா சொல்லல. போற போக்க பார்த்தா அந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் 5 வருஷம் தாங்க மாட்டாங்க. இறந்து போறதுக்கான முழுக்க முழுக்க ஒரு காரணமா இருக்கிறது அந்த பழைய சிக்கனா தான் இருக்கும். கெட்டு போன சிக்கன்ல இருக்க பாக்டீரியா வைரஸ் இதுதான் உயிரை பறிச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிடறத தவிர்த்துருங்க. இந்த மாதிரி நம்மளை பத்தி நியூஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அது, இந்த மாதிரி ஒரு அன்னதானத்தை போட்டுட்டு இருக்க? சாப்பாடு ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு போடுற டபரா மேல அப்படியே காலை போட்டுருக்காங்க. ஏன் காலை எடுத்து உள்ள விட்டுக்க? நல்லா இதமா இருக்கும். எம்பிட்டு நெஞ்சு தெரியும் உனக்கு. இந்த மாதிரி ஒரு சட்டையை பண்ணித்தீங்களே, இந்த மாதிரி ஒரு சட்டைய அந்த சட்டிக்குள்ளே ஒரு டைவ் அடிச்சு குதிச்சு விளையாடு. நல்லா சறுக்கி விளையாடு, உழப்பி சலப்பி விளையாடு. வேர்வையெல்லாம் அப்படியே அதுக்குள்ள சிந்தி சால்ட் எடுத்துறீங்க. சால்ட்டு எந்த மக்களே, வீடியோல எந்த டைலாக் உங்களுக்கு பிடிச்சதோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அந்த டைலாக நான் அப்படியே பின் பண்றேன். சந்தோஷமா இருங்க பெத்தாரு, சந்தோஷமா இருங்க. நீங்களும் ஹாப்பியா இருங்க. உங்க சுத்தி இருக்கணும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஹாப்பியா இருக்கதான் லைஃப். 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. எவன் பேசினாலும் சரிதான், நம்மளோட இலக்க நோக்கி போய்கிட்டே இருக்கணும். எம்மா 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 வரட்டுமாமா. ஐ லவ் யூ செல்லம். டாடா பை பை. சி யூ மக்களே. இதோட அடுத்த வீடியோ சந்திப்போம்.